சாதாரணமாக ஒரு வாப்ப ஒரு பிள்ளையை ஒழுக்கமான பிள்ளை என்று நினைக்கிறார். ஆனால் தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய ஹேண்ட்போனை பாவித்து ரொம்ப சகஜமாக 2 மணி 1 மணி சுபகு வரை கூட நிறைய மோசமான தொடர்புகள் இன்றைக்கு சமூகத்திலே இருக்கிறதா இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த நிலைமை மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இன்றைய கட்டாயத்தில் நாங்கள் மாறியிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தின் மீதான நம்பிக்கையை மெல்ல மெல்ல அப்படியே இழந்து வருகிறார்கள். இஸ்லாம் என்றால் அது வந்து ஒரு ஏட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான். புத்தகத்தில் படிப்பதற்கும் பாடசாலையில் கற்பிப்பதற்கும் OLAL-களில் எக்ஸாம் எழுதுவதற்கும் மட்டும்தான் இன்றைக்கு இஸ்லாம் இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இஸ்லாம் இருக்கிறதா? நிறையவர்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் இஸ்லாம் இல்லாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், அந்நியவர்களுடைய கொண்டாட்டங்களில் நிறைய நம்முடைய வாலிபர்கள் கலந்து கொள்கிறார்கள், வாலிப பெண்மணிகள் கலந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு காணிவேல் என்று சொல்ல அடிப்படையில் நிறைய விழாக்களை நடத்துகிறார்கள், மியூசிக் புரோகிராம்களை நடத்துகிறார்கள். அங்கு முஸ்லீம் ஆண்களும் முஸ்லீம் பெண்களும் குடும்பமாக போகிறார்கள், ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. குடித்துவிட்டு கும்மாளம் அடிக்கக்கூடியவர்களெல்லாம் அங்கே இருக்கிறார்கள். மோசமான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான இடங்களுக்கு நிறைய நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினர் போய் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீர்கேடான ஒரு நிலைமையை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்றால், இதற்கு சொல்வார்கள் சமூக யதார்த்தம் என்பார்கள். இந்த மோசமான பழக்க வழக்கங்கள் மாறி 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 அது சமூகத்திலே இருந்து விரும்பியோ விரும்பாமலோ அகற்ற முடியாத அளவுக்கு மாறிவிட்டது. இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் இந்த மாதிரியான மோசமான கலாச்சாரங்கள் வேரோடு பிடித்து கொண்டிருப்பதை போல இன்றைய இஸ்லாமிய நாடுகளில் இந்த கலாச்சாரம் ஒரு சமூகத்தில் இருந்து அகற்ற முடியாத அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதை விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இந்த மாதிரி கலாச்சாரத்தை இனி உங்களால் ஒருபோதும் ஒழித்து விட முடியாது என்று சவால் கூட விடுக்கிறார்கள். நீங்கள் எத்தனை பயம் பண்ணினாலும் சரி, என்ன மார்க்கத்தை சொன்னாலும் சரி, என்ன ஒழுக்கத்தை போதித்தாலும் சரி, உங்களால் ஒரு பொழுதும் இது போன்ற ஒன்றை தவிர்க்கவே முடியாது என்று சவால் விடக்கூடியவர்கள் கூட சமூகத்தில் என்ன செய்து விட்டார்கள், உருவாகி விட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாம் என்ற அடிப்படையில் கூட நிறைய பேர் இஸ்லாத்திற்கு மாற்றமான சிந்தனையை இஸ்லாம் என்ற பெயரில் உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். அதற்கென்று சில சில பெயர்களை கூட வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக சொல்வதானால் ஃபிக்ஹுல் அகல்லியாத் என்று சொல்வார்கள். அதாவது முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக வாழக்கூடிய நாடுகளில் முஸ்லீம்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான சட்டத்திட்டங்கள் என்ற அடிப்படையில் நிர்பந்த நிலையில் விட்டு கொடுக்கலாம், கஷ்டம் லேசை கொண்டு வரும், இந்த மாதிரியான சில விதிகளை கொண்டு வந்து நாங்கள் அந்நியவர்களுடைய மோசமான நிலைப்பாடுகளுக்கு செல்லக்கூடிய நிர்பந்த நிலை வந்தால் கூட அதை கூட செய்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் கூட உருவாகியிருக்கிறார்கள். உதாரணமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஃபிக்ஹுல் அகல்லியாத் என்ற அடிப்படையில் ஒரு அந்நிய மத வைபவத்தில் நாங்கள் கலந்து கொண்டால் அங்கு குத்து விளக்கு ஏற்றப்படுகிறது. இதை எப்படி சொல்கிறார்கள், இது ஒரு சாதாரணமான ஒரு கலாச்சாரம், இதை செய்வதில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களை. அதே போன்று கல்வி சூழலுக்கு வருகிற பொழுது ஒரு ஆணுடன் தாராளமாக கை கொடுத்து கொள்கிறார்கள். கை கொடுக்கிற பொழுது இது இஸ்லாத்தில் கூடுமா அப்படின்னு நாங்கள் கேட்டால் இதில் என்ன தவறு இருக்கிறது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கையிலாக செய்து கொள்வதில் ஏன் மாற்று கோணத்தை நீங்கள் பேண வேண்டும், இது ஒரு வகையான ஒரு உறவு முறை, இதில் என்ன தப்பு இருக்கிறது என்று இன்றைக்கு கேட்கிறார்கள். இன்னொரு வகையில் சொல்வதானால் காதல் கலாச்சாரம் நம்முடைய சமூகத்தில் உருவாகி இருக்கிறது, இதை விட்டு நம்முடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சில இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறார்கள், ஏன் இன்னும் இன்னும் நீங்கள் இஸ்லாத்தை பிற்போக்கான சிந்தனைக்கு கொண்டு போகிறீர்கள், ஒரு ஆண் ஒரு பெண்மணியை விரும்புவது என்ன தப்பான காரியமா, அப்படி பேசிக்கொள்வதால் என்ன தப்பு இருக்கிறது என்று கேட்கக்கூடிய கலாச்சாரத்தில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். அன்புள்ள சகோதரிகளே, இப்படி நிறைய ஃபிக்ஹுல் அகல்லியாத் என்ற அடிப்படையில் மோசமான சிந்தனைகள் உருவாக்கி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். தாடி வெளிப்பதாக இருந்தாலும் சரி, கரண்டைக்கு காலுக்கு கீழால் உடுப்பதாக இருந்தாலும் சரி,
இதெல்லாம் ஃபிகூல் அத்தல்லியாத் என்ற அடிப்படையில் நிறைய இஸ்லாமிய சட்ட திட்டங்கள், அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அல்லாஹுத்தால அல் குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளில் கூறிய கட்டளைகள் கூட இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் வாழுகிறோம். இன்றைக்கு ஒருத்தர் தாடி வலித்துக் கொண்டு வருகிறாராக இருந்தால் அவரிடம் கேட்டால் என்ன சொல்கிறார், இஸ்லாத்தை பலவிதமாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று இபாதத், இபாதத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் பின்பற்றுவது கட்டாயம்தான். ஆடை என்பது அது அவரவர் விருப்பத்துக்குரியது. தன்னுடைய அலங்காரம் என்பது அது அவரவர் விருப்பத்துக்குரியது. அவர் தாடி வலிச்சா என்ன, வளர்த்தா என்ன, அதில் என்ன தப்பிருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமாக இருந்தது தாடியை வைக்க சொன்னார்கள். சவுதி அரேபியாவுடைய ஜசீரத்துல் அரபியா அந்த காலத்தில் தாடி வைப்பது என்பது ஒரு வழமையாக இருந்தது. அது இஸ்லாமிய உள்ளவர்களும் செய்தார்கள், இஸ்லாம் அல்லாதவர்களும் செய்தார்கள். அது அந்த நாட்டு கலாச்சாரம். அதை நாங்கள் பின்பற்றினாலும் உண்டு, பின்பற்றலாட்டியும் உண்டு. சாதாரணமாக ஒரு ஆபீஸுக்கு போகக்கூடிய ஒருத்தர் தாடியோடு இருப்பதற்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருந்தால், அல்ல அங்கிருப்பவர்கள் ஒரு விதமாக எரிச்சலாக உங்களுடைய தாடியை பார்க்கிறார்கள் என்றிருந்தால், தாடியை வலித்து விட்டு போங்கள், அதில் என்ன தப்பு இருக்கிறது? இப்படி கேட்டு கேட்டு என்ன செய்கிறார்கள், தாடியை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த மோசமான நிலைமையிலிருந்து, இந்த சிந்தனை தாக்கத்திலிருந்து நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சிந்தனை தாக்கம் என்பது மிக கடுமையாக வேலை செய்கிறது. இன்னும் சொல்ல போனால், மீலாது விழா கொண்டாடுகிறார்கள். இது சாதாரணமாக படித்த மட்டத்தில் உள்ளவர்கள், இதில் நிறைய ஷிர்கான காரியங்கள் நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான விழா கோலங்களுக்கு அவர்களுடைய அடிப்படையான குறிப்புகளில் எந்த ஆதாரத்தையும் தரவில்லை. இஸ்லாம் நமக்கு ரெண்டே ரெண்டு கொண்டாட்டங்களை தான் வைத்திருக்கிறது. ஒன்று ஈதுல் அதுஹா, இன்னொன்று ஈதுல் ஃபித்ர். இதற்கு மாற்றமாக எந்த கொண்டாட்டத்தையும் நாம் கொண்டாடக்கூடாது. பர்த்டே கொண்டாடுவது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, அது அந்நியர்களுடைய கலாச்சாரம் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இப்பொழுது இந்த ஃபிகுலக்களியாது பேசக்கூடிய சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறார்கள், மீலாது விழா கொண்டாடினால் என்ன தப்பா, நபிகளாருடைய புகழை மேடையில் நின்று உரைத்தால் என்ன தப்பாகி விடுமா, அதில் என்ன நீங்கள் ஷிர்க்கெல்லாம் பேசிக்கொண்டு போகிறீர்கள்? இப்படி மாற்று சிந்தனை, மாற்று சிந்தனையை போட்டு போட்டு எல்லா விதமான பிதாத்துகள் நம்முடைய சமூகத்துக்கு வருகிற எந்த அளவுக்கு என்றால், பர்த்டே கொண்டாட்டங்களை மிக பப்ளிக்காக இஸ்லாமிய சிந்தனைவாதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அன்புள்ள சகோதரர்களே உங்களுக்கு தெரிந்திருக்கும், இப்படி இஸ்லாமிய சிந்தனை என்று பேசக்கூடியவர்கள் எனக்கு இன்றைய நாள் பர்த்டே போடுகிறார்கள் ஃபேஸ்புக்கில், என்னுடைய மனைவிக்கு இன்றைய நாள் பர்த்டே, என்னுடைய பிள்ளைக்கு இன்றைய நாள் பர்த்டே போடுகிறார்களா இல்லையா? இது கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று சொன்னால் அதெல்லாம் ஒரு பக்கமாக வையுங்கள். இது எங்களுடைய விருப்பம், நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய ஆர்கியூமென்ட் என்ன, நாங்கள் ஃப்ரீடமாக, நாங்கள் கருத்து சுதந்திரமாக இருக்க விரும்புகிறோம். கருத்து சுதந்திர உலகத்தில் என்னை தடுப்பதற்கு யாரால் முடியும்? நீங்கள் ஏன் இஸ்லாமிய சட்டத்தை இதுக்குள்ளே புகுத்துகிறீர்கள்? இப்படி மாற்று கேள்வி கேட்டு கேட்டு இஸ்லாத்தில் எதுவெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த சிந்தனையை மெல்ல மெல்ல அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் இன்றைய சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ரித்தா என்று நாங்கள் சொல்கிறோமே, இந்த ரித்தா பல வகையில் உருவாகி வருகிறது. இப்படி பல கோணத்தில் சிந்தனைகளாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். சாதாரணமாக ஃபர்தா அணிகிறார்கள், நான் நிறைய இடத்தில் இதை நான் சொல்கிறேன், இன்றைக்கு நிறைய பரப்புகிறார்கள். இந்த ஃபர்தா அணியக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு நிறைய சிந்தனையாளர்கள் எப்படி பார்க்குறார்கள் தெரியுமா? அது இஸ்லாமிய ஆடை என்று பார்ப்பது கிடையாது. ஃபர்தா தலையை மூட வேண்டும் என்கின்ற இந்த சட்டம், இது இஸ்லாமிய ஆடை, இது இஸ்லாமிய அடிப்படையான அல் குர்ஆனுடைய வசனங்களினூடாக சொல்லப்பட்ட கட்டளை. இது கட்டளை என்று ஏற்காதவர் சில போது இஸ்லாமிய வரம்பில் இருந்து கூட வெளியே போகலாம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தால ஒரு பெண்மணியாக இருந்தால் அந்த பெண்மணி விசாலமான ஆடை உடுத்த வேண்டும், இறுக்கிய ஆடை உடுத்துவிடக்கூடாது. அந்நிய ஆண்கள் கவருகிற வகையில் தன்னுடைய ஆடைகளை ரொம்ப இறுக்கமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அதாவது விசாலமான ஆடை, பக்குவமான ஆடை, மறைத்து கொள்ளக்கூடிய ஆடையோடு போக வேண்டும் என்பது நாம சொன்ன விஷயமா இல்லை? அது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தால அல் குர்ஆனில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். அப்ப இது நஸ், நஸ் என்று சொல்வார்கள் இஸ்லாத்தில், தெளிவாக நஸ்ஸன் வந்த விஷயம், நஸ்ஸும் காத்து ரெண்டாம் கருத்துக்கு இடம்பாடு இல்லாமல் எவருக்கும் மாற்று கருத்து சொல்லக்கூடாது என்ற அடிப்படையில் ரொம்ப தெளிவாக வந்த ஆதாரம் என்ன, தலையை மூடணும் என்கிறது இஸ்லாமிய அடிப்படை விஷயம்.
இந்த அடிப்படை விஷயத்தை ஒருத்தல் மறுத்தால், அதில் எரிச்சல் கொண்டால், மாற்றுக்கருத்து சொன்னால், சில போது இஸ்லாத்திலிருந்து கூட வெளியே போவதற்கான ஒரு நிலைமை வரலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தீர்ப்பு மாறும். அன்புள்ள சகோதரிகளே, இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள், சாதாரணமாக ஒரு சகோதரி அவ ஒரு இடத்திற்கு கல்விக்காக வேண்டி போகிறார். கல்விக்கு போகிற நேரத்தில் அங்குள்ள யூனிவர்சிட்டியில் உள்ளவர்கள் எல்லாம் தலையை திறந்து கொண்டு வருகிறார்கள். ரொம்ப ஃபேஷனாக ஆடை உடுத்து கொண்டு வருகிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னது போல இஸ்லாத்தை பல வகையாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். அது ஒரு இபாதத் என்ற வகை, இன்னொன்று ஆடை என்ற வகை. இபாதத் என்றால் தானே கட்டாயப்படுத்த வேண்டும். ஆடை என்று சொன்னால் ஒரு பெண்மணி இந்த வெளிகமையில் இருக்கிற பொழுது மூடிக்கொள்வது, அது ஜியு தாயிஃபா. எப்படி சொல்வார்கள், ஜியு தாயிஃபா, ஒரு சமூகத்தில் ஒரு நிலப்பரப்பில் வாழக்கூடிய குறிப்பிட்ட ஒரு மக்களுடைய அடையாளம்தான் ஃபர்தா. சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய பெண்மணிகளுடைய தனிப்பட்ட ஒரு அடையாளம்தான் ஃபர்தாவே தவிர, அந்த ஃபர்தாவை ஐரோப்பாவிலே போய் பேண வேண்டும் என்ற எந்த சட்டமும் கிடையாது என்பார்கள். அங்குள்ள யூனிவர்சிட்டிகளில் இது மாதிரி நிர்பந்த சூழல் வந்துவிட்டு என்று சொன்னால், அல்லது கலட்ட வேண்டும் என்று ஒரு பெண்மணி விரும்பினால் தன்னுடைய ஃபர்தாவை கலத்தி கொண்டு தாராளமாக இருந்து கொள்ளலாம் என்கின்ற சிந்தனையை இன்றைக்கு முஸ்லீம்கள் மத்தியில் திட்டமிட்டு பரப்பி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, இதனுடைய நோக்கம் புலையாக இருந்தால் இது நிஃபாக். இதனுடைய நோக்கம் புலையாக இருந்தால் இது இஸ்லாத்தை வேறறுக்கக்கூடிய நிஃபாக். அன்புள்ள சகோதரிகளே, இந்த மாதிரியான சிந்தனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்வதானால், இந்த மோசமான சிந்தனை எப்படி நம்மளை பாதிக்கிறது தெரியுமா? உதாரணத்திற்கு, சமீப காலங்களில் சில எழுத்துக்கள் வெளியாகின்றன. உதாரணமாக, பள்ளி வாயலோடு பெண்கள் எவ்வாறான தொடர்பில் இருக்க வேண்டும், பெண் உரிமை என்ற மகாசிதிய சிந்தனையின் அடிப்படையில் பள்ளிவாயலும் பெண்களும் எப்படி இருக்க வேண்டும், இப்போது சமூக மட்டத்தில் நிறைய ஆய்வு செய்யப்படுகிறது. இப்போ சாதாரணமாக நாங்கள் என்ன செய்கிறோம், ஆண்களுக்கு ஒரு வாசல் வைத்திருக்கிறோம், பெண்களுக்கு ஒரு வாசல் வைத்திருக்கிறோம். இது இஃத்திலாத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆண்களும் பெண்களும் நேரடியாக சந்தித்துக் கொள்கிற பொழுது ஒரே வாசலினூடாக ஆண்களும் பெண்களும் வந்தால் அங்கே சந்திப்புகள் வரலாம், ஃபித்னாக்கள் உருவாகலாம் என்கின்ற காரணத்தினால் ஆண்களுக்கு ஒரு தனியான வாசல் வைத்திருக்கிறோம், பெண்களுக்கு என்று ஒரு தனியான வாசல் வைத்திருக்கிறோம். இப்பொழுது பெண் உரிமை போராளர்கள், சிந்தனையாளர்கள் உருவாகிறார்கள். உருவாக என்ன கேட்குறாங்க, ஏன் ஆம்பளைகளுக்கு மட்டும் பள்ளியில் முன்வாசல், பொம்பளைகளுக்கு மட்டும் என்ன பள்ளியில் பின்வாசல், இது பெண் உரிமை மீறல் அல்லையா? அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆண்களுக்கு கொடுக்குற அதே வாசலினூடாக பெண்களையும் வரவழைக்க வேண்டும், இதுதான் உண்மையான சமூக உரிமை. இந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டை நீங்கள் அமெரிக்காவிலோ லண்டனிலோ செய்தால் அந்நியவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள், ஏன் ஆம்பளைகளுக்கு மட்டும் முன்வாசல், பெண்களுக்கு மட்டும் என்ன பின்வாசலா, அப்போ பெண்கள் என்ன பிற்போக்கு பிள்ளைகளா என்ற சிந்தனை அல்லவா முஸ்லீம்கள் மீது கொண்டு வருவார்கள். எனவே ஆண்களுக்கு உரிய அதே வாசலினூடாக யாரும் வர வேண்டும், பெண்களும் வர வேண்டும், இதுதான் சமூக உரிமை. இப்படி ஒரு சிந்தனை. இன்னொரு வகையில் பார்த்தோம் என்றால், பெண்கள் ஜும்மா நடத்தலாமா, இப்படி ஆய்வு செய்கிறார்கள். ஏன் ஆண்கள் மட்டுமா பயான் பண்ணுவதற்கு தகுதியானவர்கள், பெண்களுக்கு என்ன உரிமை இல்லையா? ஒரு ஊரினுடைய பெரிய பள்ளி அல்லாமல், முக்கியமான பள்ளி அல்லாமல், ஏனைய பள்ளி வாயிலாக இருந்தால் ஒரு பெண்மணி முன்னால் நின்று பயான் பண்ணுவதில் தவறு கிடையாது, இது பெண்ணுரிமை. இந்த பெண்ணுரிமைக்காவடி முஸ்லீம் பெண்கள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்கி போராட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படியே சமூகத்தை கிரிட்டிக்கலான சிந்தனையுண்டாக வளர்த்து 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 சாதாரணமாக பக்குவமாக இருந்த பெண்மணிகள் இப்போ கொஞ்சம் துணி ஆரம்பிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு வெக்க சுபாவம் உள்ளவங்க தெரியுமா, வீட்டுக்குள்ளே மூளையில் முடங்கி இருக்கக்கூடிய கன்னிப்பெண் எவ்வளவு வெளியே வராமல் வெக்கமும் சுபாவம் உள்ளவளாக இருப்பாளோ அந்த பொம்புளையை விட அல்லாஹ்வுடைய தூதர் வெக்க சுபாவம் உள்ளவங்கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரக்கூடிய ஹதீஸில் நாங்கள் படிக்கிறோம். அப்போ பெண்களாக இருந்தால் இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன விளங்குகிறது, பெண்கள் பக்குவமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், ஒதுக்குப்புறமாக இருக்கணும், அது அவர்களுடைய வெட்க சுபாவத்திற்கு பாதுகாப்பு, கற்புக்கு பாதுகாப்பு. குறுகிய சிந்தனை உள்ளவர்கள் அவர்களை தந்திரமாக சூறையாடி விட்டு போகாமல் இருப்பதற்கு இஸ்லாம் இப்படியான வரையறைகள்லாம் போடுகிறது. இவங்க வந்து என்ன சொல்கிறார்கள், ஆம்பளைக்கு ஈக்குவலாக பெண்களை இருக்கணும், அது கல்வி சூழலாக இருந்தாலும் சரி, சமூக மட்டமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஆம்பளைகளோடு பெண்கள் சரி சமமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டு வந்து இப்போ நிறைய பொம்பளைகள் துணிந்து விட்டார்கள்.
சகோதரிகள், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஃபேஸ்புக்கில் பெண்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்போ நாம் பார்க்கலாமா இல்லையா? அழகாக படம் எடுத்து அதுக்கு வேறு எக்ஷன் போட்டு அழகான ஃபோட்டோக்களை எல்லாம் எங்கே போடுகிறார்கள்? ஃபேஸ்புக்கிலே போடுகிறார்கள். கேட்டால் இது என்னுடைய சுதந்திரம், என்னுடைய முகத்தை உலகுக்கு காட்டக்கூடாது என்பது ஆண் அடிமைத்தனம். ஆண்கள் முஸ்லீம்களை என்ன செய்யக்கூடாது? முஸ்லீம் பெண்மணிகளை அடக்கி ஆளக்கூடாது. நாங்களும் இந்த சமூகத்தின் பங்காளிகள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வலைதளங்களில் ஓப்பனாக இறங்கிவிட்டார்கள். ஆண்களோடு சகஜமாக சட் பண்ணுகிறார்கள், ஆண்களோடு சகஜமாக பேசுகிறார்கள். இது என்னது? இஸ்லாமிய கலாச்சாரமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய அல்குர்ஆன் என்ன சொல்கிறது? மூமினான ஆண்களாக இருந்தால் பார்வையை தாழ்த்த வேண்டும். வகுல்லில் மூமினாத்தி யஹ்துதுன மின் அபுசாரிஹின் வயஹ்ஃபுதுன ஃபுருஜஹுன். மூமினான பெண்மணிகளாக இருந்தால் அவங்களும் பார்வையை தாழ்த்தணும் என்று சொல்கிற பொழுது உலகத்திற்கே தன்னுடைய முகத்தை படமிட்டு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த நிலைமையில் இருந்து பாதுகாப்பது தான் இன்றைக்குள்ள முக்கியமான போராட்டம். இன்னைக்கு முஸ்லீம்களுடைய தேவை என்ன தெரியுமா? இந்த தலைப்பை வேறு கோணத்திலும் பேசியிருக்கலாம். சினிமா பார்க்கிறார்கள், இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் கெட்டு போகிறார்கள். இப்படி இன்னொரு வகையிலும் இந்த தலைப்பை பேச முடியும். நான் இந்த வகையில் தொகுத்தெடுத்ததுக்கான காரணம் என்னவென்றால், முஸ்லீம்கள் எந்த பாயிண்டில் இருந்து வழி தவறுகிறார்கள் இதை சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அன்புள்ள சகோதரிகளே இந்த விஷயங்களை எல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இறுதியாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு வந்திருக்கக்கூடிய முசீபத், பெரிய முசீபத் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை நாங்கள் புதுப்பிக்கிறோம் என்ற போர்வையில் புதியதை இஸ்லாமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தஹ்தீதுல் இஸ்லாம் என்று ஒன்று இருக்கிறது. இஸ்லாத்தை உலகத்துக்கே தீர்வாக மாற்றுகிற வகையில் நவீன சிந்தனை வர வர இஸ்லாத்தினுடைய சிந்தனைகளிலிருந்து ஆழ்ந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற ஒரு முறை இருக்கிறது. இதைத்தான் செய்கிறோம் என்ற போர்வையில் இன்னொரு வகையான முக்கியமான ஒரு மோசமான கலாச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அஸ்லிமத்துல் ஹதாதா, நவீன சிந்தனையை இஸ்லாமாக மாற்றுவது. இதுதான் இப்போ இங்கே நடந்திருக்கிறது. அஸ்லிமத்துல் ஹதாதா என்றால் நவீன சிந்தனையை இஸ்லாமாக மாற்றுவது. சினிமா பார்க்கலாமா இல்லையா என்றால் ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்கிறார்கள். சினிமா பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? சினிமா சாதி மதத்தை பற்றி பேசுகிறது, சினிமா அரசியலை பற்றி பேசுகிறது, சினிமா கல்வியை பற்றி பேசுகிறது. அப்படி என்றால் சினிமா ஏன் பார்க்கக்கூடாது? இப்படித்தான் வருகிறார்கள். சகோதரிகளை நல்லா சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வீட்டில் பக்குவமாக நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்குறோம். 10ஆம் வகுப்பு, 15ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு வரை ஒரு பிள்ளையை பக்குவமாக வளர்க்குறோம். யூனிவர்சிட்டிக்கு போய் அந்த பிள்ளை வந்தால் அந்த பிள்ளையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அந்த பிள்ளை நிறைய சிந்தனையை சுமந்து வருகிறது. சினிமா கூடும், டான்ஸ் அடிப்பது கூடும். ஒரு டூர் போவதாக இருந்தால் ஒரே பஸ்ஸுக்குள் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலந்து என்ன செய்வார்கள்? டான்ஸ் அடிப்பார்கள். அங்கே பாட்டு போகும். ஃபர்தா அணிந்த பிள்ளைகள், கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஆண் வாலிபர்கள் ஒரே பஸ்ஸுக்குள் நின்று டான்ஸ் அடிக்கிற கலாச்சாரம் யூனிவர்சிட்டியில் இருக்கிறது. இதை வாலிபர்கள் ஹராம் என்று புரிந்து கொண்டு செய்கிறார்கள் என்ற அடிப்படையில் அல்ல, இதை ஹலால் என்று நினைத்து கொண்டு செய்கிறார்கள். இதுதான் இங்கே உள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏனென்றால் பல்கலைக்கழகத்துக்கு போகக்கூடிய முதல் நாளே மாற்று சிந்தனை அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் உருவாக்கப்படுகிறது. ஆரம்பமாக பல்கலைக்கழகத்துக்கு போகக்கூடிய வாலிபர்கள் அங்கே ரெகிங் பண்ணப்படும் என்ற பயத்தினால, அதே மாதிரி வீட்டில் பக்குவமாக வளர்ந்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் வகுப்பறையில் குந்துகிற பொழுது ஆண்கள் வேறையாக குந்துவார்கள், பெண்கள் வேறையாக குந்துவார்கள். அப்பொழுது அந்த பாடத்துக்கு வரக்கூடிய லெக்சரர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இது சோசியலஜிக்கல் ரூல்ஸின் அடிப்படையில் இந்த முறை சரியில்லை, சமூகவியல் பார்வையில் ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் இருப்பது சமூகவியல் பார்வையில் சரியல்ல. நீங்களெல்லாம் ஐரோப்பாவுக்கு போகவில்லையா? ஒரே ரூமில் ஒரு ஆணும் ஒரு பெண்மணியும் சாதாரணமாக தங்குகிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் ஏன் தனிமையாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆணை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு பெண் பிள்ளைக்கு பக்கத்திலே வைப்பார்கள், ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஒரு ஆண் பிள்ளைக்கு பக்கத்திலே வைப்பார்கள். இப்பொழுது முதல் தடவையில் கொஞ்சம் வெக்கத்தோடு கொண்டு வந்து ஒரு பெண்மணி ஒரு ஆணுக்கு பக்கத்தில் குந்துவார். ஒரு ஆண் என்ன செய்வார்? இதுதான் முதல் தடவை ஒரு பெண்ணுக்கு பக்கத்தில் போகிற பொழுது நம்மோட வாப்பா சொன்ன ஒழுக்க விஷயங்கள், நம்ம பள்ளியில் கேட்ட பயான்கள், நமக்கு சொல்லப்பட்ட நிறைய உபதேசங்கள் எல்லாம் அவருடைய கற்பனையில் ஓடும். என்றாலும்
பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டோம் இல்லையா, அப்ப என்ன செய்வார், ஒரு பெண்மணிக்கு பக்கத்திலே போய் உட்காருவார். முதல் நாள் உட்கார பொழுது ஒரு வெக்கம் இருக்கும், ரெண்டாவது நாள் அதே மாதிரி வந்து உட்கார பொழுது அது 100 98 மாறி, 98 90 மாறி, ஒரு அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி வந்து கடைசியாக அங்கே வேறறுக்கப்படுறது என்ன, வெட்க சுபாவம், அல் ஹஷ்மா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாம் போதிக்கக்கூடிய வெட்க சுபாவம் இருக்கிறதே சகோதரர்களே. இந்த வெட்க சுபாவத்தை இன்றைக்குள்ள மாற்று சிந்தனைகள் அப்படியே புடுங்கி எடுத்து அந்த உறவுகள் வேறு பரிணாமங்களை அடைகிறது, ஆபத்தான கட்டங்களை தாண்டுகிறது, ஆண் பெண் உறவு என்ற நிலைக்கு வருகிறது. பிறகு ஒரு முஸ்லிமான வாலிபனே மேற்கத்திய சிந்தனையில் கவரப்பட்டு ரோட்டுக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னால நின்று, கோர்ட்டுக்கு முன்னால நின்று, காலி கோர்ட்டுக்கு முன்னால நின்று, எங்களுக்கு பெண் உரிமை வேண்டும் என்று பெண்கள் வாதிடுகிறார்கள், ஆண்கள் வாதிடுகிறார்கள், எங்களுக்கும் பெண்மணிகளுக்கும் இடையிலான தொடர்பில் இறுக்கம் இருக்கக்கூடாது, இதற்கு இந்த நாட்டு சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியாக கூடிய நிறைய வாலிபர்கள் இப்ப உருவாகிட்டாங்களா இல்லையா சகோதரிகளே. இது ஆபத்தான கட்டம், இதுதான் சமகால முஸ்லிம்களின் மிக முக்கியமான ஒரு சீர்கேடு. இதுல இருந்து எப்படி நம்ம சமூகத்தை பாதுகாக்கலாம், இதுதான் இங்க உள்ள முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை சரியாக நாங்க அணுகிட்டோம் என்று சொன்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு தூய்மையான சலபு சாலிகள் என்ன மாதிரியான ஒரு அகீதாவில் நம்முடைய சமூகத்தை வளர்த்தார்களோ, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சமூகத்தை என்ன மாதிரியான ஒரு இலக்கில் கொண்டு போகலாம் என்று நினைத்தார்களோ அந்த இலக்கில் கொண்டு போகலாம். ஏன்னா இமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஒரு பக்கத்தில் சூபிகள் இருந்தார்கள், இன்னொரு பக்கத்தில் ஷியாக்கள் இருந்தார்கள், இன்னொரு பக்கத்தில் நாத்திகவாதிகள் இருந்தார்கள், இன்னொரு பக்கத்தில் யகூதிகள் இருந்தார்கள், இன்னொரு பக்கத்தில் நசாராக்கள் இருந்தார்கள், இன்னொரு பக்கத்தில் ஜிந்திக்குகள் முனாஃபிக்குகள் இருந்தார்கள். இதே மாதிரியான ஒரு சூழலில் தான் இமாம் இப்னு தைமியா அகீதா மன்ஹஜ் தூய்மையாக சின்ன புள்ள வாரண வளர்ற நேரத்திலே அந்த புள்ளோட உள்ளத்தில் தௌஹீது ருபூபியாவை ஊட்ட வேண்டும், அந்த புள்ளையுடைய உள்ளத்தில் தௌஹீது உலூஹியாவை ஊட்ட வேண்டும், அந்த புள்ளையுடைய உள்ளத்தில் அஸ்மா வ சிஃபாத் பற்றிய அகீதாவை சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும், கலாக்கதிரி மீதான நம்பிக்கையை சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டளையை சொன்னால் அந்த கட்டளை எந்த அளவுக்கு பக்குவமாக பேண வேண்டும் என்கின்ற முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர் நீத்தார்கள் என்கின்ற முக்கியமான தர்பியத்துகளை இதோ இருக்கிறார்களே சின்னஞ்சிறார்கள், இவர்களுக்கு சின்ன பிராயத்திலே இருந்தே கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது சகோதரர்களே. இன்றைக்கு எல்லாரும் வேலை செய்கிறார்கள், எல்லா இயக்க சிந்தனையாளர்களும் வேலை செய்கிறார்கள், ஆனால் உண்மையான இந்த ஏகத்துவ கொள்கையை சுமந்திருக்கக்கூடிய நாங்கள் மட்டும்தான் இதில் மிகப்பெரிய குறை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. நம்முடைய பிள்ளைகளை தூய்மையான அகீதாவில் வளர்க்க வேண்டும். இது நீண்ட நேரம் விரிவாக நாம் இன்னும் பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிற சகோதரர்களே. நான் இவ்வளவு நேரம் பேசிய விஷயத்தில் சாரம் என்ன தெரியுமா, நாம் வழிகாட்டில இருந்து எம் சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, சீரான பாதையில் நம்முடைய சமூகத்தை கொண்டு போவதற்கு ஒரு அறிவியல் பூர்வமான திட்டத்தை கொண்டு வர வேண்டும். உணர்ச்சி பூர்வமான சாதாரணமான உரைகளினூடாகவோ அல்லது காலாகாலமாக 20 நாங்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கட்டுரையினூடாகவோ சமூக மாற்றம் ஏற்படுத்திவிட முடியாது. இன்றைக்கு சமூகத்தில் என்ன பிரச்சனை நடக்கிறது என்று ஒரு ஆய்வாளர், ஒரு சிந்தனையாளர் இன்றைக்கு வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு உணர்த்தி நம்ம எங்க திசை திரும்புகிறோம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பக்குவமாக வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆபத்தான கிரிட்டிக்கலான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். உலகம் முழுக்க ரித்தா குபுரிய சிந்தனை நச்சு போல பரவி கொண்டு வருகிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த மாதிரி மோசமான சிந்தனையில இருந்து நம் இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு நல்ல இஸ்லாமிய அகீதாவில் வார்க்கப்பட்ட தூய்மையான அகீதா சொல்லிக் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு ஷைத்தானியத்தான சூழ்நிலைக்கு போனாலும் தன்னுடைய அகீதாவை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் சகோதரர்களே. அதுதான் இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது என்பதை எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறுகிய நேரத்தினுள் ஒரு அளவு விஷயங்கள் உங்களிடத்தில் நான் முன்வைத்தேன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவரையும் கேட்கிற விஷயத்தில் சரியானதை எடுத்து நாளை மறுமை நாளில் கூட்டம் கூட்டமாக கொத்தளமாக ஆண்களுமாக பெண்களுமாக சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். كان يدعى صالحا والاسم صار عليه كالعنوان.
وإلى اللقاء أبي بعدن إنها تنسي المصاب مرارة الأحزان. ليلي يطول ولا أحس بفجره بعد الفراق، فما أمد زماني الحزن زاد.